ஃபஸ்ட்டு நம்மளோட டிஸ்கஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்ப்ரிங் எம்விசினா என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட டிஸ்கஷன். இப்போ எம்விசி அப்படிங்கிறது மாடல் வியூ கண்ட்ரோலர். இப்போ மாடல் வியூ கண்ட்ரோலர்னா என்ன, இதெல்லாம் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். எம்விசிங்கிறது ஒரு டிவி மாதிரிங்க, ரிமோட் மாதிரி, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டேன். பொதுவாக இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஸ்ப்ரிங் எம்விசி யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அட்வான்டேஜஸ் தான். ரொம்ப ஈஸியானது ஒன்று, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்டுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒன்று, ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒன்று. தனித்தனியாக இதெல்லாம் தாண்டி ஸ்ப்ரிங் எம்விசியோட மேஜர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இதில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸுங்கிறத நம்ம எப்படி சாதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கணுன்னா, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்னால் ஒவ்வொரு கன்சர்னையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அதை உட்காந்து கன்சர்ன்னால் என்ன புரிஞ்சுக்கிறது, ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ரிங் எம்விசியில் பார்ப்பாங்க. எப்படி தனித்தனியாக பார்ப்பாங்க, ஏற்கனவே சொன்ன சாம்பிள் தான், ரிமோட் மட்டும் ஒர்க் ஆகலையா, ரிமோட்டை மாற்றுங்க, மானிட்டர் மட்டும் ஒர்க் ஆகலையா, மானிட்டரை மாற்றுங்க அப்படிங்கிறது தான். அப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணுறது, இப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுனா, நீங்கள் வீட்டில் ஒரு டிவி வச்சுருக்கீங்க, உங்கள் ரிமோட் வேலை செய்யாமல் போயிடுச்சு, ரிமோட்டை மட்டும் மாற்றுறீங்க. நீங்கள் ரிமோட்டை மாற்றுனீங்களா மாற்றலையாங்கிறத அப்படிங்கிற கவலை டிவிக்கு கண்டிப்பாக கிடையாது. அதாவது உங்களோட மாடலும் வியூவும் கண்ட்ரோலரை பற்றி கவலைப்படாது. கண்ட்ரோலர் டிவி யாருங்கிறத பற்றி கண்ட்ரோலர் கவலைப்படாது. இப்படி தனித்தனியாக வச்சுருக்கிறதுனா எல்லாமே இன்டர் கனெக்டடாக வேலை செய்வாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இடையில் ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது. இந்த செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், இந்த ஸ்ப்ரிங் எம்விசியில் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, அதாவது இந்த ப்ரோ, இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிட்டோன்னா, நீங்கள் கம்பெனி உள்ளே போனதுக்கப்புறமும் சரி, எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் ஃப்ளோ என்ன அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாக அது அந்த டெக்னாலஜி தெரியணும், இந்த அதெல்லாம் செகண்டரி, முதல்ல ப்ராஜெக்டோட ஃப்ளோ என்ன, எப்படி போய்கிட்டிருக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த ஒரு ஜாவா கிளாஸில் எடிட் பண்ணிங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் அதை டீபக்கிங் பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனது என்ன, சர்வ்லெட் இருக்கும், இல்லை ஜேஎஸ்பி இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் அனடேஷன்ஸ் கொடுப்பீங்க, இல்லை வெப் டாட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவீங்க, இதுதான் நம்ம பேசணும் கரெக்டாக. நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட் வச்சுக்குவீங்க, அந்த கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவார், அந்த ரெக்வஸ்ட் எந்த சர்வ்லெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு வெப் டாட் எக்ஸாம்பிள்னு ஒன்று இருக்கும். ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. வெப் டாட் எக்ஸாம்பிள்னு ஒன்று இருக்கும், அந்த வெப் டாட் எக்ஸாம்பிளுக்கோ இல்லை அனடேஷனுக்கோ போய் எந்த சர்வ்லெட், எந்த கண்ட்ரோலர், அந்த சர்வ்லெட்டோட இன்னொரு பேர் கண்ட்ரோலர்னு உங்ககிட்ட சொன்னேனா, அதை வந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது எந்த ரெக்வஸ்ட் எந்த இதுக்கு போகணுங்கிறத ரீடைரக்ட் பண்ணி விடுறத கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. சர்வ்லெட்ஸையே பொதுவாக சர்வ்லெட்ஸ்னு சொல்ல மாட்டோம், இனிமேல் என்ன சொல்லுவோம்னா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னாடி பார்ப்போம் ஏன் இதை கண்ட்ரோலர்னு சொல்கிறோம் அப்படின்னு. அப்போ உங்ககிட்ட எத்தனை கண்ட்ரோலர் இருக்கும், இப்போ நான் வந்து என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து ஜிமெயில் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன், என்னோடய கிளையண்ட் வந்து gmail.com ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ gmail.com ஓப்பன் பண்ணிட்டார்னா அவர் என்னென்னலாம் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், லாகின் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். இப்போ தான் முதல் தடவை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, அப்போது சைனப் அவர் கேட்கலாம், கம்போஸ் மெயில் கம்போஸ் பண்ணணுங்கிறது கேட்கலாம், இன்பாக்ஸ் என்னங்கிறது கேட்கலாம், சென்ட் ஐட்டம்ஸ் என்னங்கிறது கேட்கலாம், டிராஃப்ட் என்னங்கிறது கேட்கலாம், ஒருவேளை ஜிமெயிலே சேட் இருந்துச்சுன்னா சேட் எப்படிங்கிறது கேட்கலாம். இன்னும் நிறைய இருக்கும்ல, இந்த மாதிரி என்னென்னலாம் உண்டோ இது எல்லாத்தையும் அவர் கேட்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட். அப்போ இந்த ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும், இந்த ஒவ்வொரு ரெக்வஸ்ட் இருக்கா, இந்த ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணணும். அந்த முடிவு பண்ணுற வேலையை தான் யார் செய்கிறா, இதில் எந்த ரெக்வஸ்ட் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுற வேலையை தான் இந்த வெப் டாட் எக்ஸாம்பிள் பண்ணுது. இதுதான் இந்த பக்கம் இருக்கிறது உங்களோட கிளையண்ட், உங்களுக்கு வர்றது ஒரு ரெக்வஸ்ட். இதெல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் அனுப்புகிறது ஒரு HTTP ரெக்வஸ்ட் சரியா. இப்படி தான் பண்ணுவாங்க, இதுதான் சர்வ்லெட்டில் நடக்கிறது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்வ்லெட், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் இருக்கும். அப்போ இதை ஸ்ப்ரிங் எம்விசியில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, வெப் டாட் எக்ஸ்எம்எல்க்கு இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஒரு
ஐம்பது சர்வ்லெட் 100 சர்வ்லெட் இருந்துச்சுன்னா எதை எதை யார் கூட கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். அதனால் வெப் டாட் எக்ஸ்எம்எல்லேருந்து இந்த ரெக்வஸ்ட்டை டைரெக்டாக இந்த இப்படி டைரெக்டாக அந்தந்த சர்வ்லெட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் எம்விசியில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்ப்ரிங் எம்விசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் ஒருத்தரை வச்சுருவாங்க. எப்படி? வெப் டாட் எக்ஸ்எம்எலுக்கு ரெக்வஸ்ட் வரும். வெப் டாட் எக்ஸ்எம்எலுக்கு ரெக்வஸ்ட் வந்த உடனே ரெக்வஸ்ட் டைரெக்டாக இந்த சர்வ்லெட்ஸ்க்கு போகாது, இடையிலேயே ஒருத்தர் அதை கேப்சர் பண்ணிடுவார். ஏன்ட்ட கொடுங்க, நான் பார்த்து யார் யாருக்கு அனுப்பணும்னு அனுப்புகிறேன் அப்படின்னு இவர் ஒரு சர்வ்லெட் இந்த சர்வ்லெட் பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை வாங்குவார். சரியா? இவரும் ஒரு சர்வ்லெட். சர்வ்லெட் சர்வ்லெட்னால் சர்வர் சைடு இருக்கிற ஒரு ஜாவா காம்பனண்ட், ஒரு ஜாவா கிளாஸ், அவ்வளோதான். இவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு பேர். அவங்கெல்லாம் கண்ட்ரோலர்ஸ், இவர் முன்னாடியே நின்று வாங்குறாருல, அதனால் இவருக்கு ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு பேர். இவரை ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? டிஸ்பேச்சர் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் டிஸ்பேச் பண்ணுறவர். டிஸ்பேச்சர்னால் அனுப்புறது, அதனால் இவருக்கு டிஸ்பேச்சர் அப்படின்னு பேர், இல்லைனா டிஸ்பேச்சர் சர்வ்லெட் அப்படின்னு பேர். இவர் தான் டிஸ்பேச் பண்ணுவார். யார் யாருக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்பலாம், அவங்க அனுப்புறதுக்கெல்லாம் என்னென்ன ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருது, அதை திரும்ப நம்ம என்ன ரெஸ்பான்ஸாக என்ன அனுப்பலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் முடிவு பண்ணுவார். சரியா? இதுதான் பேசிக்கான ஒரு ஐடியா. அப்போது எக்ஸ்ட்ராவாக இப்போ நம்ம படிச்சிருக்கிற ஸ்ப்ரிங் எம்விசியில் என்ன படிச்சிருக்கோம்? சர்வ்லெட்லேருந்து வர ரெக்வஸ்ட் டைரெக்டாக வெப் டாட் எக்ஸ்எம்எல்க்கு, கிளையண்ட்டுக்கிட்டேருந்து வர ரெக்வஸ்ட் டைரெக்டாக வெப் டாட் எக்ஸ்எம்எல்க்கு வரும். அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்னு ஒருத்தரை வச்சு அவர் தான் எந்தெந்த கண்ட்ரோலருக்கு அனுப்புவார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இதை நல்லா டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இதுதான் ஸ்ப்ரிங் எம்விசியோட ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஸ்ப்ரிங் எம்விசி படிக்கிறோம்ல, இந்த ஸ்ப்ரிங் வந்துட்டிங்கனாலே எம்விசி கண்டிப்பாக இருக்கும். ஸ்ப்ரிங்கோ ஸ்ப்ரிங் பூட்டோ எது இருந்தாலும் எம்விசி இருக்கும். அப்போ அந்த ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த சைடு ஒரு கிளைண்ட், ஓகே, இவர் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார். இவர் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார். அப்போ அவர் எந்த ரெக்வஸ்ட் அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வ்லெட்டை கொடுக்குற வேலையை செய்கிறவர் யார்? வெப் டாட் எக்ஸ்எம்எல். அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் வேலையை தான் நம்ம எதை வச்சு இப்போ ஈஸி பண்ணோம்? அனடேஷன். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இது கிளையண்ட், அவர் அனுப்புறது ஒரு ரெக்வஸ்ட். சரியா? அந்த ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறார். அந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பின உடனேயே இங்கே எம்விசியில் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இங்கே ஒரு ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் ஒருத்தரை வச்சுருவாங்க. இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலருங்கிறவர் ஒரு ஜாவா ஃபைல். இவரோட இன்னொரு பேர் என்ன? டிஸ்பேச்சர் சர்வ்லெட். இது இவரோட இன்னொரு பேர். இப்படி ஒரு டிஸ்பேச்சர் சர்வ்லெட் வாங்கிடுவார். கிட்டத்தட்ட இது என்னது? கிட்டத்தட்ட இது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி தான். திரும்பவும் அதே ஸ்டோரி தான். நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்ககிட்ட ஒருத்தர் ஆர்டர் வாங்குறார். ஆர்டர் வாங்கு இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? மேனேஜர் மாதிரி ஒருத்தர், இல்லை சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருப்பார். அவர் தான் வந்து ஆர்டர் வாங்குவார். உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஆர்டர் கேட்பார். ஆனால் நமக்கு வந்து பரிமாறுறவங்க வேறு யாரோ ஒருத்தங்க வந்து பரிமாறுவாங்க. ரெண்டு மூணு பேர் வந்து பரிமாறுவாங்க. நீங்கள் இந்த டிஷ் கேட்டிங்க, அந்த டிஷ் கேட்டிங்க அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வந்து பரிமாறுவாங்க. இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் யார்? அந்த சூப்பர்வைசர் மாதிரி. ரெக்வஸ்ட் வருது. இந்த ரெக்வஸ்ட் எந்த ரெக்வஸ்ட்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் வாங்கிடுவார். இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் வாங்கிட்டு நீங்கள் கேட்டிருக்கிறது தோசைன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லிவிடுவார். நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது நார்த் இந்தியன் டிஷ் கேட்டிருந்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லிவிடுவார். காஃபி டீனா ஒருத்தர்கிட்ட, ஐஸ்கிரீம்னா ஒருத்தர்கிட்ட. இப்படி வேலையை இவர் செஞ்சிருவார், இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர். அப்போ இவருக்கு தெரியணும்ல யார் யார்கிட்ட கொடுக்கணுங்கிறது இவருக்கு தெரியணும்ல. அப்படி தெரிகிறதுக்கு இவர் எதை, இவர் வந்து ஒரு இந்த டாஸ்க்கை யார்கிட்ட கொடுக்கலாம், இந்த டாஸ்க்கை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கான டெக்னிக்கல் டேம் என்ன தெரியுமா? ஹேண்ட்லர் மேப்பிங். அதாவது யார் இதை ஹேண்டில் பண்ணுவா? இப்போ தோசை கேட்டிருக்காங்க, அதை யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கிறத பார்க்குறவருக்கு பேர், அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறவங்களுக்கு பேர் ஹேண்ட்லர் மேப்பிங். இந்த ஹேண்ட்லர் மேப்பிங்கிட்ட ஹெல்ப் கேட்டு இதெல்லாமே ஸ்ப்ரிங்கே கொடுத்துரும். ஹேண்ட்லர் மேப்பிங்னா என்னது? அன்னடேஷன்னா ஹேண்ட்லர் மேப்பிங். நம்ம டெக்னிக்கலாக அந்த ஆர்கிடெக்சர் படிக்கணுங்கிறக்கா அதை ஹேண்ட்லர் மேப்பிங்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு இப்போ என்ன டீட்டெயில் வேணும்? அன்னடேஷன் தானே வேணும். எந்த யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிற அன்னடேஷன் தானே வேணும். அந்த அன்னடேஷனுக்கு இங்கே அட் கண்ட்ரோலர்னு பேர். எந்த சர்வர்கிட்ட சாப்பாடை சொல்கிறது அப்படிங்கிறது.
இந்த அனடேஷன்ஸை யார் கொடுக்கறது, அந்த அனடேஷன்ஸ் எல்லாம் எப்படி புரியுது இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு? இது ஒரு ஜாவா கிளாஸ் தானே, இதுக்கு எப்படி இந்த அனடேஷன்லாம் புரியும்? அதெல்லாம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு கொடுத்துரும். சரி, அந்த அனடேஷன் கிட்டே ஹெல்ப் கேட்டு ஓகே இப்போ வந்திருக்கிறது, தோசை கேட்டு வந்திருக்கிற ரிக்வெஸ்ட். அப்போ தோசை கேட்டு வந்தால் யார்கிட்ட கொடுக்கணும்? நார்த் இந்தியன் டிஷ் ஏதாவது ஒன்று கேட்டுக்கு வந்தால், பானிபூரி கேட்டு வந்தால் யார்கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, உள்ளே நிறைய சர்வர்ஸ் இருப்பாங்க இந்த இடத்துல. அந்த சர்வருக்கெல்லாம் என்ன பேர்? சர்வ்லெட்டுன்னு பேர். நமக்கு சர்வ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? சர்வ்லெட் அப்படின்னு பேர். அவங்களெலாம் இங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு எஸ்ன்னு பேர் வச்சுக்கோங்க. எஸ்ங்கிறது சர்வ்லெட்டுன்னு புரிஞ்சாலும் சரி, சர்வர்னு புரிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக இவங்களில் வந்திருக்கிற ரெக்வஸ்ட் என்னங்கிறத பார்த்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இவங்க எல்லோரும் நின்றுட்டுருக்கிற இடம் கண்ட்ரோலர், இந்த இடத்துக்கு பேர் கண்ட்ரோலர், அவ்வளோதான். இவங்க எல்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க, மேனேஜர் வருவார், நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்பார், நம்ம ரெக்வஸ்ட்டை சொல்லுவோம். எந்த ரெக்வஸ்ட்டுங்கிற அனடேஷனை பார்த்து அதுக்கேற்ற ஆளுங்கக்கிட்ட இவர் ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணிடுவார். இப்போ ரெக்வஸ்ட் எங்கே போயிடுச்சு? வெப் டாட் எக்ஸ்எம்எல்க்கு வந்துச்சு. வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃப்ரண்ட் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிச்சு, டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டை கனெக்ட் பண்ணிச்சு. டிஸ்பேச்சர் சர்வ்லெட் அதுக்குள்ளே இருக்கிற இந்த அனடேஷனோட ஹெல்ப்போட எந்த சர்வ்லெட்டுக்கு பாஸ் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிடுச்சு. அதாவது எந்த சர்வர்கிட்ட போய் போப்பா ரெண்டு மசால் தோசை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ மசால் தோசை இவர் எங்கேருந்து இவராகவே ரெடி பண்ண முடியுமா? இவர் திரும்ப உள்ளே போய் எங்கே தோசை மாவுலாம் வச்சுருக்காங்க அந்த ஆளுங்களை போய் பிடிக்கணும். அப்போது இவர் உள்ளே போய் சர்வீஸ், எனக்கு வந்து சர்வீஸ் வந்திருக்கு, இந்த சர்வீஸ்க்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் உள்ளே போய் கேட்கணும். இவர் உள்ளே போய் கேட்குற இந்த இடத்துல தான் அவங்க அப்டேட் சொல்லுவாங்க. இல்லை இன்னும் 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், இல்லை உடனே ரெடி பண்ணி தந்துடுறோம். இதுதான் மாடல், இன்டர்னல் நடக்கிற இடம். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? இவங்க தான் நம்ம கேட்குற சர்வீஸை நம்ம கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாடலில் தான் சர்வீஸ் இருக்கும். அப்போ மாடலில் இருக்கிற ஒன்று வந்து சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து டிஏஓ இல்லை டேவ்னெலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த சர்வீஸ்லேயே டேவ்லாம் இருக்கும், சரியா? டேட்டா ஆக்சஸ், எப்படி டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டிஏஓலாம் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம், இப்படி ஒன்று இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சும்மா ஸ்ட்ரக்சரை சொல்கிறதுக்காக டிஏஓலாம் சொல்கிறேன். இப்போ இவர் வந்து வெளியிலேருந்து ஒரு சர்வீஸ் வந்திருக்கு. சர்வர் வந்து எனக்கு இந்த ரெக்வஸ்ட் வேணும், இன்பாக்ஸை கேட்குறாரு இல்லை தோசை கேட்குறாரு இப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவங்க டைரெக்டாக உடனே கேட்குறாங்களா? அப்போ இவங்களோட வேலை என்னவாக மாறிடும்? ஒருத்தர் வராரு, வந்து எனக்கு இந்த டிஷ் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து எடுக்கணும்ல, அதுதான் டேட்டாபேஸ். அப்போது இவங்க எதை கனெக்ட் பண்ணுவாங்க? டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவாங்க. டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்திருக்காருங்க, இந்த யூசர் நேம் கொடுத்துருக்காரு, இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்காரு, எனக்கு கொஞ்சம் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு டேட்டாபேஸ்ட்டை கேட்பாங்க. டேட்டாபேஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். அவங்க பண்ணுற ஆன்சர், டேட்டாபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க, டேட்டாபேஸ் எப்படி ஆன்சர் பண்ணுவார்? நான் போய் மசால் தோசை கேட்குறேன், இவர் போய் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுக்கிறாரு, மாவாக தான் இந்த இடத்துக்கு வரும். நான் கேட்குற மசால் தோசையாகவே வராது. அப்போ மாவாக தான் வருது அப்படின்னா, அந்த மாவை இவங்க தோசையாக மாற்றி எனக்கு திரும்ப கண்ட்ரோலர் கையில் கொடுக்கணும். கரெக்டா? அதாவது பிஸ்னஸ் என்ன கேட்டிருக்குங்கிற மாடலுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, மசால் தோசை கேட்டால் மசால் தோசை, பொடி தோசை கேட்டால் பொடி தோசைங்கிற மாடலை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ இந்த டிபி என்ன டேட்டாவை கொடுக்குதோ அந்த டேட்டாவை அதே ஃபார்மேட்டில் கண்ட்ரோலருக்கு திரும்பி கொடுக்கக்கூடாது. இந்த ஐடியா புரியுதா? இது டிபி, இந்த ஐடியா புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. அப்போ டிபி அனுப்புறது டேட்டாவாக அனுப்பும், டேட்டாவிலேருந்து மாடல் அனுப்புறது டேட்டாவாக அனுப்பாது, மாடல் ஆப்ஜெக்டாக அனுப்பும். கேட்டிருக்கிற மாடல் என்ன, என்ன மாடலில் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு. நமக்கு டிபி மாடல்லேருந்து வர்றது இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது வியூ. இப்போ வியூ அடுத்து என்னங்கிறத சொல்கிறேன். இவர் அனுப்பியிருக்கிறது ரெக்வஸ்ட், ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு வருது. எந்த கண்ட்ரோலர் எந்த சர்வர்கிட்ட கொடுக்குறதுன்னு பார்த்தா அந்த சர்வர்ட்டை பிடிச்சிட்டோம். சர்வர்ட் போய் சர்வீஸ் கால் பண்ணுற, சர்வீஸ் கால் பண்ணி உள்ளேருந்து நமக்கு டேட்டா வருது. அந்த டேட்டா மாடல் ஆப்ஜெக்டாக ரிட்டன் ஆகும். இப்போ மாடல் ஆப்ஜெக்டாக வந்துருச்சு, மூணு சர்வர் போயிருக்காங்க, மூணு சர்வருமே போய் மூணு பேருமே ஆளுக்கு ஒரு மசால் தோசை கேட்டிருக்காங்க. மூணு மசால் தோசையுமே எங்கே ரிட்டன் ஆகும்? மூணு மசால் தோசை ரிட்டன் ஆகிடுச்சு, மூணு மசால் தோசையுமே எங்கே ரிட்டன் ஆகும்? ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு ரிட்டன் ஆகுமா ஆகாதா? இங்கே தானே ரிட்டன் ஆகும். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இங்கே ரிட்டன் ஆகும்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஹோட்டல்,
ஹோட்டலில் மூணு சர்வர்கிட்ட போய் மூணு டேபிள், மூணு டேபிளுக்கும் மூணு தோசை கேட்டிருக்கோம். அப்படி கேட்கும்போது அந்த தோசையை எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு எந்த டேபிளில் சர்வ் பண்ணணுங்கிற நாலேஜ் இருக்கணுமா வேண்டாமா? தோசையை மட்டும் கையில் கொண்டு வந்தால் போதுமா? எந்த டேபிளில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வேணும்ல. அதனால் இந்த சர்வர் ரிட்டர்ன் வரும்போது எதோட வருவார் தெரியுமா? எந்த வியூ அப்படிங்கிற டீட்டெயிலோட, மாடலோட டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கையில் இருக்குது. அந்த மாடலோட வியூ நேம் என்ன, எந்த வியூவுக்கு நான் இதை கொண்டு போய் கொடுக்கணும்? மாடல் ஆப்ஜெக்ட் கையில் இருக்குது, தோசை கையில் இருக்குது, யாருக்கு சர்வ் பண்ண போகிறீங்க, அந்த டீட்டெயில்ஸோட வருவாங்க. இப்போது எந்த வியூ அப்படிங்கிற டீட்டெயில் வந்துருச்சு, அதாவது எந்த ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோங்கிற டீட்டெயில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஜாவா ஃபைலுக்கு, இங்கே எந்த ஜாவா ஃபைலுக்கு, இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்னு ஒரு ஜாவா ஃபைல் வச்சுருக்கீங்கள, இந்த ஜாவா ஃபைலுக்கு அந்த ஹெச்டிஎம்எல் ரெஸ்பான்ஸை உடனே அனுப்ப தெரியாது. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவர் போய் இப்படி மூணு தோசை வந்திருக்கு, மூணு டேபிளுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த மூணு டேபிளுக்கும் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவார். அதாவது வந்திருக்கிற தோசையை, வந்திருக்கிற மாடலை இவர் எங்கே அனுப்பிடுவார்? வந்திருக்கிற மாடலை மேலே ஹேண்ட்லர் மெக்கானிசம் ஒன்று வச்சுருந்தோமா, ஹேண்ட்லர் மேப்பிங்னு ஒன்று வச்சுருந்தோமா, அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாருங்கிறத சொல்கிறேன். வந்திருக்கிற மாடலை இவர் ஒரு வியூ ரிசால்வருக்கு அனுப்பிச்சி வச்சுருவார். ஏன்னா இப்போ இந்த மாடலை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாது, வந்திருக்கு அதை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ வியூ ரிசால்வர் சொல்லுவார். அப்போ இந்த வியூ ரிசால்வர்லாம் நான் கோடிங் எழுதணுமா? தேவையே கிடையாது. இந்த வியூ ரிசால்வர், ஹேண்ட்லர் மேப்பிங், இது எல்லாத்தையுமே யார் கொடுத்துட போகிறா? நமக்கு ஸ்ப்ரிங் எம்விசி கொடுத்துட போகுது. அதனால் இதை பற்றிலாம் நம்ம ஒரே பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியா? இப்படி ஒரு வியூ ரிசால்வர், ஓகே டேட்டாலாம் வந்துருச்சாப்பா? ஆ, வந்துருச்சு. ஓகே, இந்த டேட்டாவை இவருக்கு கொடுங்க, அந்த டேட்டாவை அவருக்கு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்தந்த வியூவுக்கு, இப்போ எத்தனை ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரே ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் தான் பண்ணியிருக்கோம், ரியல் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் இருக்கலாம். அப்போ எத்தனை ஜேஎஸ்பி ஃபைல் இருக்குது, எந்தெந்த ஜேஎஸ்பி ஃபைலுக்கு, சில சமயத்தில் இப்போ பாருங்கள் இதில் ஜேஎஸ்பி ஃபார்மேட்டில் தான் இருக்கணுங்கிறதுல, இப்போ நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் அதனால் ஜேஎஸ்பியில் பேசுகிறோம். இப்போ எப்போவுமே ஜேஎஸ்பி தான், ஸ்ப்ரிங்குங்கிறது ஜேஎஸ்பியில் தான் கொடுக்குமா அப்படின்னா ஜாவா சர்வர் பேஜஸ் தான் ஜேஎஸ்பி. இதே மாதிரி நேற்றே உங்ககிட்ட சொன்னேன், தீம் லீஃப்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. அப்பாச்சி வந்து தீம் லீஃப்னு ஒன்று கொடுக்குது. இந்த மாதிரி டேட்டாவை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு, ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது ஜேஎஸ்பி மாதிரி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டில், எந்த ஃபார்மேட்டில் டேட்டாவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வியூ ரிசால்வர் சொல்லிடுவோம். அந்த வியூ ரிசால்வர் சொன்னதை இன்டர்னலாக, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா, இதை நம்ம பார்க்க மாட்டோம், இன்டர்னலாக இன்னொரு ஒரு சர்வ்லெட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ரெஸ்பான்ஸ் சர்வ்லெட், நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் ரெக்வஸ்ட் சர்வ்லெட். ரெஸ்பான்ஸ் சர்வ்லெட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் சர்வ்லெட் நமக்கான ரெஸ்பான்ஸை கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு வந்து, கிளைண்ட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். இது இன்டர்னலாக நடக்கிற விஷயம். இப்போ இது வரைக்கும் சொல்லியது தான் ரெஸ்பான்ஸ். இன்டர்னலாக இது நடக்கும், அதை பற்றி நமக்கு இது வெளியில் தெரியாது இன்டர்னலாக இப்படி நடந்துச்சுங்கிறது. சரியா? இவ்வளோ தான் ஜேஎஸ்பி, இவ்வளோ தான் எம்விசி, ஸ்ப்ரிங் எம்விசி. இப்போ நான் இதில் திரும்ப ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன், ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ன சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். கிளையண்ட் நமக்கு ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறார். அந்த ரெக்வஸ்ட் நிறைய ஃபார்ம்ஸில் இருக்கலாம். அதனால் அது வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல போய் ஒப்பீனியன் கேட்டு, வெப் டாட் எக்ஸ்எம்எல் அதை ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சிரும், டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டுக்கு அனுப்பிச்சிரும். டிஸ்பேச்சர் சர்வ்லெட் ஹேண்ட்லர் மேப்பிங்கில் போய் என்ன ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற அனோட்டேஷனை பார்த்து அதுக்கேற்ற சர்வ்லெட்டுக்கிட்ட கொடுத்துரும். அந்த சர்வ்லெட் போய் மாடல்கிட்ட போய் எனக்கு இந்த டேட்டா வேணும்னு கேட்கும். மாடல் இல்லை சர்வீஸ், அங்கே தான் பிஸ்னஸ் லாஜிக் எழுதும், கோடு எழுதுகிறோம், அங்கே தனியாக ஒரு கோடு எழுதும். அது போய் அந்த சர்வீஸ் போய் டேட்டாபேஸ், போய் டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணி டேட்டாவை கேட்குது. டேட்டாபேஸ் தன்னோட டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது. அதை அப்படியே சர்வர் கிளையண்ட்டுக்கு கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் அதை மாடல் ஆப்ஜெக்டாக மாற்றி, நமக்கு வர ரெஸ்பான்ஸ் எப்படி வரும், மாடல் ஆப்ஜெக்டாக வரும். அந்த மாடல் ஆப்ஜெக்டையும் அப்படியே கொண்டு போய் கிளையண்ட்டுக்கு கொடுத்துட முடியாது. ஏன்னா இவர் தோசையை மட்டும் ஊற்றி கொடுக்குறாரு. அதை எங்கே கொடுக்கணும், என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஒருத்தர் அவர் வந்து என்ன ஃபார்மேட்டில் கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு ரெண்டு ஒரு ஜூஸ் கொண்டு வாங்க, ஆனால் அதை 1/2 கொண்டு வாங்க. இந்த சூப் கொண்டு வாங்க, இந்த சூப்பை 1/3 கொண்டு வாங்க. இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறாங்கல்ல. அப்போது நமக்கு மாடல் ஆப்ஜெக்ட் வர்றதை, அந்த மாடல் ஆப்ஜெக்டை அப்படியே போய் வியூ பண்ணிட முடியாது. மாடல் ஆப்ஜெக்டை யார்கிட்ட வியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் இருக்குது.
அப்போ யார்கிட்ட வியூ பண்ணணும் அப்படிங்கிற வியூ ரிசால்வர் அந்த ஹெல்ப்பையும் பண்ணிடும். அப்போ யாருக்கு வியூ பண்ணணுங்கிற டீட்டெயிலை வியூ ரிசால்வர்கிட்ட எடுத்துடுறோம். என்ன ஃபார்மேட்டில் அப்படியே சூப்பை கொண்டு போய் வச்சிடவா, 1/2 வைக்கவா, 1/3 வைக்கவா அப்படிங்கிற ஃபார்மேட்டை எனக்கு இந்த வியூ ரிசால்வர் எடுத்து கொடுக்கும். நீங்கள் இதை ஜேஎஸ்பியாக போய் வைங்க, இல்லை தீம் லீஃபாக கொண்டு போய் வைங்க. இந்த மாதிரி நிறைய அப்பாச்சியில் வெலாசிட்டின்லாம் இருக்குது, ஃப்ரீ மார்க்கர் அதை ஒன்று சொல்லுவாங்க, நான் யூஸ் பண்ணதில்லை சொல்லுவாங்க, அப்படி இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்மேட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மேட்டை டிசைட் பண்ணிடுறோம். அதையும் இப்போ இதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட வைக்கிறதுக்கு நமக்கு ஜாவா கோடு தானே வேணும். அந்த இன்டர்னல் ஜாவா கன்வர்ஷனையும் நமக்கு இந்த வியூ ரிசால்வர்லாம் செஞ்சு கொடுத்துரும். நம்ம கொண்டு போய் அந்த ரெஸ்பான்ஸை கஸ்டமர்கிட்ட ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்லேயோ இல்லை ஜேசன் அதாவது தட்டில் கொண்டு போய் வைக்கிறதோ இல்லை பார்சலாக கொண்டு போய் வைக்கிறதோ அது மாதிரி அதை ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்லேயோ எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்லேயோ ஜேசான் ஃபார்மேட்லேயோ கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் நம்ம வச்சிடறோம். இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் சொல்லுங்கள். அப்போ இந்த வியூ ரிசால்வர்லாம் நேற்று நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்லாம் கேட்டால், இந்த வியூ ரிசால்வர்லாம் எங்கே இருக்கும் தெரியுமா? இதுக்கு தனியாக எப்படி web.xml ஒன்று இருக்கோ அதே மாதிரி இதுக்கு இந்த வியூ ரிசால்வருக்கு தனியாக, இந்த வியூ ரிசால்வர் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஸ்ப்ரிங் கான்ஃபிக் ஃபைல், ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷனுக்குன்னு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் இந்த வியூ ரிசால்வர்லாம் இருக்கும். பெருசாக அலட்டிக்க வேண்டாம், நம்ம இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸ்ப்ரிங் கான்ஃபிக் ஃபைல்லாம் நம்மளே போய் பார்க்கலாம், நம்ம போய் அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வியூ ரிசால்வர் மேலே இருக்கிற இந்த அனடேஷன் இது எல்லாமே யார் நமக்கு கொடுத்துட போகிறாங்க? ஸ்ப்ரிங்கே கொடுத்துரும். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு? அப்படி எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்குது இதில். நீங்கள் சர்வ்லெட்டாக போகும்னு சொல்கிறீங்களே, சர்வ்லெட்டுங்கிறது ஜாவா ஃபைல், சர்வ்லெட்டுங்கிறது ஒரு ஜாவா ஃபைல், சர்வர் சைடு இருக்கிற ஒரு ஜாவா காம்பனண்ட்டு தான் சர்வ்லெட்டுன்னு சொன்னீங்க. அதுக்கும் நான் ஆமான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன ஃபார்மேட்டுங்கிறத சர்வ்லெட் முடிவு பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் போகும்னு சொல்கிறீங்க. எப்படி ஜாவா ஃபைல் ஹெச்டிஎம்எல்லாக கன்வெர்ட் ஆகும்? இந்த க்வெஸ்டின் டவுட், இந்த க்வெஸ்டின் சரியா தப்பா? ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ என்னென்ன டவுட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? இப்போ இந்த மாடல், இப்போ க்வெஸ்டின் என்ன, மாடல்லேருந்து வியூ ரிசால்வருக்கு ஏன் போகிறோம் அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். இப்போது எல்லாரோட ரெக்வஸ்ட்டையும் உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டோம். இருக்கிற ஒரு 50 சர்வ்லெட் இருக்குன்னா 50 சர்வ்லெட்டோட டேட்டாவும் மாடலுக்கு போயிடுச்சு. அப்போ 50 ரெஸ்பான்ஸும் தானே மாடல்லேருந்து நமக்கு கண்ட்ரோலருக்கு வரும். ஆமாம் சார். அப்போ 50 வரும்போது இந்த 50 எந்தெந்த வியூ, அதாவது ஒருத்தர் லாகின் கேட்டிருக்கிறாரு அது ஒரு வியூ. இப்போ வியூன்னு சொல்கிறது என்னது அப்படின்னா, வியூன்னு சொல்கிறது நீங்கள் இப்போ gmail.com அப்படின்னு டைப், இப்போ இங்கே இங்கே டைப் பண்ண முடியுமா, இங்கே டைப் பண்ணி காமிக்கிறேன் சரியா, இந்த இடத்துல டைப் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஒருத்தர் என்ன கேட்குறாரு, எனக்கு gmail.com/login வேணும்னு கேட்குறாரு. இந்த ஸ்லாஷ் லாகின் அவர் ஒரு வியூவை எதிர்பார்க்குறாரு, நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறாரு. இதே லாகின் கொடுக்குறதுக்கு பதிலாக சைனப் கொடுத்து ஒருத்தர் எதிர்பார்க்குறாரு, அவர் சைனப் பேஜை நீங்கள் காட்டுவீங்கன்னு எதிர்பார்க்குறாரு. இன்னொருத்தர் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறாரு, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறாரு. அப்போ அவர் ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கான பேஜை எதிர்பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வியூவை எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா நம்ம கொடுக்குறதுக்கு தான் வியூன்னு பேர், சரியா? இப்போது ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் தனித்தனியாக அனுப்பிச்சிட்டார், ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சி விட்டார். இப்போ யார் யார்கிட்டேருந்து இந்த ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறது கண்ட்ரோலரில் இருக்கிற சர்வ்லெட்ஸுக்கு தெரியும், மாடலுக்கு தெரியுமா? தெரியாது. மாடலுக்கு தெரியாது. அப்போ மாடல் என்ன பண்ணுன்னா, அவர் உள்ளே இருக்கிற செஃப்பு, தோசை கேட்டீங்க இருந்தாங்க தோசைன்னு கொடுப்பாரு, எந்த டேபிள்ங்கிறது தெரியாது. அப்போ இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற சர்வ்லெட்ஸ் தான் எந்த வியூவுக்கு நான் இதை கொடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து, மாடலில் இருக்கிற டேட்டாவையும் எடுத்து, எந்த வியூ அப்படிங்கிறதையும் சேர்த்து, எனக்கு ரெக்வஸ்ட் வந்தது எனக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு தாங்க வந்தது, எனக்கு இன்பாக்ஸ் வேணும்னு கேட்டு தாங்க வந்துச்சு அப்படின்னு ரெக்வஸ்ட்லேருந்து டீட்டெயிலாக சொல்லிடுவார். இது புரியுதா? புரியுது சார். அப்போது இது இன்பாக்ஸ் வியூ. இப்போ ரெஸ்பான்ஸாக நான் ஒரு வியூவை கொடுக்கணும்ல, ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை கொடுக்கணும்ல, நான் கேட்குறது கரெக்டாக? அப்போ அந்த ரெஸ்பான்ஸாக நான் எப்படி கொடுக்குறது? அப்போ ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலாக போகணும் கரெக்டாக? எஸ் சார்.
அப்போ ரெஸ்பான்ஸாக இப்போ நான் வந்து இங்கேயே ஒரு சாம்பிள் காமிக்கிறேனே, இப்போ நம்ம இதை பார்ப்போம். இப்போ இப்படி இருக்குது. இப்போ நான் duckduckgo.com அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இதுதான் இப்போ duckduckgo.com-ஓட ஹோம் பேஜ் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது இங்கே போய் ஹெல்ப் ஸ்ப்ரெட் duckduckgo அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே மேலே ஸ்லாஷ் ஸ்ப்ரெட்னு வருதா? அப்போ இது ஒரு வியூ. ஸ்லாஷ் ஸ்ப்ரெட்டுங்கிற நான் வந்து அதை கிளிக் பண்ணேன். இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த கிளிக் பண்ணது தான் இப்போது என்னோட ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கான டேட்டாவை இவர் அனுப்புகிறார். அப்போது அந்த ரெக்வெஸ்ட்டை கேட்ட உடனே அதுக்கான டேட்டாவை அனுப்புகிறாரு. அந்த டேட்டா மாடல் ஆப்ஜெக்டாக வருது. யாருக்கு அனுப்பணும்? நீங்கள் டைப் பண்ணல. அப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வராது. எனக்கு தானே வரும். அதுக்காக தான் இந்த யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற வியூ நேம், இந்த ஸ்லாஷ் ஸ்ப்ரெட்னு டைப் பண்ணவருக்கு இதை கொடுத்துருங்க அப்படிங்கிற வியூ நேம். சரி, ஸ்லாஷ் ஸ்ப்ரெட்னு டைப் பண்ணவருக்கு எதை கொடுக்கணும்? இந்த பேஜை கொடுக்கணும். கரெக்டாக இந்த பேஜ் தானே கொடுக்கணும். எஸ் சார். அப்போ இந்த பேஜுக்கு எனக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வேணும்ல. இந்த பேஜ் இது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் தானே? அப்போ இதுக்கு எனக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வேணும்ல. அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் இங்கே நடக்குது. மாடல் போய் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஆனால் அந்த டேட்டாவை அப்படியே ப்ரெசன்ட் பண்ண முடியாது. மாடல் போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதை யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணணும், எந்த வியூவுக்கு அதை ப்ரெசன்ட் பண்ணணும், ஸ்லாஷ் ஸ்ப்ரெட்னு கேட்குறவருக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற டேட்டாவும் தெரிஞ்சிருச்சு. என்ன ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜேஎஸ்பியா தீம் லீஃபா அப்படிங்கிறது. புரியுதா? புரியுது சார். அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்மேட் இன்டர்னலாக ஒரு சர்வ்லெட்டாக கன்வெர்ட் ஆகி போகும், டைரெக்டாக போகாது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது அப்போ ஏன் கன்வெர்ட் ஆகி தான் போகும்? இது ஒரு ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஃபைல். இதை என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு ஜாவா டெவலப்பர். அப்போ இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் இதுக்குள்ளே ஒரு ஜாவா கண்டென்ட்டை ஃபீட் பண்ணி அதை போய் ரெஸ்பான்ஸாக கொடுக்குற அப்ரோச் தான் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜேஎஸ்பியவோ இந்த தீம் லீஃபையோ எடுத்துகிட்டு போய் ஒரு ஜாவா கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸை கொண்டு போய் கொடுப்பேன். இது எனக்கு வசதி. ஆனால் என்கிட்டருந்து ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்குற இந்த யூசருக்கு அது வசதி கிடையாது. ஏன்னா யூசர் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலையோ ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலையோ தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். கரெக்டா? ஆமாம் சார். ஆனால் எனக்கு ஜாவா ஃபைலாக தான் கொடுக்க தெரியும். அதுவும் கரெக்டா? அப்போது இந்த இன்டர்னலாக இப்போ இங்கே இருக்கிற கண்டென்ட்டை திரும்பவும் ஹெச்டிஎம்எலாவோ எக்ஸ்எம்எலாவோ மாற்றுறதுக்கு தேவையான சில ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஜார் ஃபைல்ஸை இங்கே சேர்த்துக்குவோம். இந்த சர்வ்லெட்டை அகைன் அதை ஹெச்டிஎம்எலாக மாற்றுறதுக்கோ இல்லை ஜேசானாக மாற்றுறதுக்கோ ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஜார் ஃபைல்ஸ், அந்த ஜார் ஃபைல்ஸ் சும்மா அதோடய பேர் வேணால் இங்கே எழுதி வைப்போம். ஜாஸ்பர்னு ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. அந்த ஜார் ஃபைலை ஆட் பண்ணிக்குவாங்க. அது ரெஸ்பான்ஸாக போயிடும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த இன்டர்னல் சர்வ்லெட் கன்வர்ஷன் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்படி சர்வ்லெட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சா போதும். அப்போ உங்களோட க்வெஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிருச்சா? எஸ் சார். ஓகே. இப்போது இதில் எதை எதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஹேண்ட்லர் மேப்பிங்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு அன்னோட்டேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை பற்றின ஒரி நமக்கு இல்லை. இந்த வியூ ரிசால்வர் பற்றின ஒரி நமக்கு இல்லை. இந்த டிஏஓ சர்வீசஸ் அதுக்குள்ளே இருக்கிற கோடிங் மட்டும் நம்ம யோசித்தா போதும். சரியா? இந்த டிபி பற்றின ஒரி நமக்கு இல்லை. அது பின்னாடி தான் டிபி கனெக்ட் பண்ண போகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்னல் சர்வ்லர்ஸ் பற்றின ஒரி நமக்கு இல்லை. இதெல்லாம் நமக்கு இல்லை. இதெல்லாம் இன்டர்னலாக நடக்கிறது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு ஸ்ப்ரிங் எம்விசியோட டோட்டல் ஃப்ரேம் ஒர்க். இது எல்லாமே நடக்கிற இடம். இது மொத்தமும் நடக்கிற இடத்துக்கு தான் சர்வர்னு பேர். அப்போ இது என்னோட மிஷின்லேயே இப்போ நடக்குதுன்னா என்னோட மிஷினே சர்வராக ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எப்படி சர்வராக ஆக்ட் ஆகுது? நீங்கள் ஸ்ப்ரிங்கோ ஸ்ப்ரிங் பூட்டோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களோட மிஷினில் எம்படடாக டாம் கேட் வந்துடும். அப்போ டாம் கேட் இந்த வேலையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிற லெசன் என்ன அப்படின்னா, வென்னவர் இப்படி நான் எழுதுறது சரியான்னு பாருங்கள். நான் வந்து ஒரு நான் ஒரு வெப்பேஜ் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு வெப்சைட் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து vira.com அப்படின்னு நான் ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன். vira.com-னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் இண்டெக்ஸ் இதான் என்னோடய ஹோம் பேஜ். அப்படி கொடுத்தா எனக்கு ஒரு வெப்சைட் ஒரு பேஜ் வந்து இந்த இடத்துல வரணும். இப்படி ஒரு வெப்சைட்டு வரணும். அதில் இந்த இடத்துல ஏதோ சூரியன் உதிக்கிற மாதிரி, இங்கே ஒரு மரம் நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு படம்லாம் போட்டு வரணும்.
அப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா டைரெக்டாக இதுக்கான HTML ஃபைலுக்கு போகாது. என்னோட கோட் முதல்ல எங்கே போகும், ஸ்லாஷ் இண்டெக்ஸுங்கிறத பார்க்கும். ஓ, ஸ்லாஷ் இண்டெக்ஸ்ன்னு கேட்டு வந்திருக்காங்க. அப்போ ஸ்லாஷ் இண்டெக்ஸ்ன்னு கேட்டு வந்தால் எந்த ஃபைலை கால் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட கண்ட்ரோலர் ஃபைல்கிட்ட போய் கேட்கும். இப்படி ஸ்லாஷ் இண்டெக்ஸ்ன்னு கேட்டு வந்தால் நான் யார்கிட்ட போய் கொடுக்கணும், ஸ்லாஷ் இண்டெக்ஸாக நான் சொல்கிறேன்ப்பா இந்த HTML ஃபைலை கொண்டு போய் கொடு அப்படின்னு, இல்லை இந்த JSP ஃபைலை கொண்டு போய் கொடு அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் கண்ட்ரோலர் யார்கிட்ட சொல்கிறாரோ அந்த அதுதான் எனக்கு ரெஸ்பான்ஸாக வரும். இது உங்களுக்கு புரியுதா? டிவி தான், டிவி ஸ்டோரியே தான். ரிமோட் எடுக்கிறீங்க, ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறீங்க, ரிமோட் தான் போய் டிவியை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் டைரெக்டாக டிவியை கண்ட்ரோல் பண்ணல, ஆனால் டிவியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வியூ தான் உங்கள் முன்னாடி இருக்குது, ஆனால் வியூக்கான இன்புட் எங்கேருந்து போகுது? கண்ட்ரோலர்கிட்ட இருந்து போகுது. இந்த ஐடியா புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? புரியுது சார். ஓகே, அப்போ இந்த ஐடியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ வாங்க நம்ம ஒரு சின்ன, ரொம்ப சின்னதாக சும்மா ஹாய் ஹலோ ஹலோ வேர்ல்டுன்னு என்னோட ப்ரௌசரில் டைப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இதை நான் பண்ண போகிறேன். என்னோட ப்ரௌசரில் நான் போய் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி என்னோட ப்ரௌசரில் டைப் பண்ண போகிறேன். அப்போ நான் போகிறேன் ஒரு வெப் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங்கில் ஒரு வெப் அப்ளிகேஷன். எங்கே ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட்டை யூஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபைல், நியூ, ஜாவா ப்ராஜெக்ட் இல்லை, ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். சரியா? இப்போ நான் இங்கே என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல மை வெப் ஆப்னு பேர் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துலலாம் இப்போ நான் பேர் கொடுக்க போகிறேன் என்னோடய வெப்சைட். நான் ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதோடய நேம் வந்து என்ன எரர் காமிக்குது, இட்ஸ் நாட் எம்டி. சரி, ஏதோ எரர் காமிக்குது, மேலே பார்த்துக்கலாம். இட்ஸ் நாட் எம்டி அப்படின்னு காமிச்சிட்ருக்கு. நேம் வந்து வெப்சைட்டுன்னு கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் வந்து மேவன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பேக்கேஜிங் வந்து வெப் ப்ராஜெக்ட் தான், அதனால் வார் ஃபைல் தான், லாங்குவேஜ் ஜாவா தான், வெர்ஷன் 11 தான். இந்த குரூப்புங்கிறது தான் பேக்கேஜ் நேம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா com.pylogum கொடுத்துருக்கேன், அப்படியே இருக்கட்டும். ஆர்டிஃபேக்ட், நான் ஒரு வெப்சைட், இப்போதைக்கு அது வெப்சைட்னே பேர் இருக்கட்டும், ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. பேக்கேஜ் com.pylogum க்ரியேட் பண்ணட்டும். இந்த இடத்துல com.example.demo இருக்கும். யூஸ்வலாக நம்ம அதை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நான் சும்மா பேக்கேஜ் நேம் com.pylogum மாற்றுறேன், அவ்வளோதான். சரியா? என்ன நடக்குது? ரிலீஸ் வெப்சைட் இஸ் நாட் எம்டி கண்டெயின்ஸா? சரி, www கொடுப்போம். ப்ராஜெக்ட் நேம் இஸ் எம்டியா? ஏதோ நேமிங் கன்வென்ஷன், ஏதோ நேற்று கிரியேட் பண்ண ப்ராஜெக்டா, ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது. என்னன்னு தெரியல, பேர் ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது. நான் சும்மா மை வெப்சைட் அப்படின்னு கொடுப்பேன். மை வெப்சைட்டுன்னு கொடுத்துக்கிடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு வெப் அப்ளிகேஷன். அப்போ நேற்று நம்ம பண்ணதுலலாம் டிபெண்டன்சி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணிக்கணும். அதுவே காமிக்கும், பில்ட் வெப் இன்க்ளூடிங் ரெஸ்ட்ஃபுல், இதெல்லாம் காமிக்கும். நீங்கள் ரெஸ்ட்டுக்கோ இல்லை வெப்போ பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வெப்பை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டேன், நெக்ஸ்ட். அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சது, ஃபினிஷ். இப்போ என்னோடய வெப்சைட் மை வெப்சைட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே லோட் ஆகிற டைம்லாம் இங்கே காமிக்கும். இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு என்னோடய ப்ராஜெக்ட். பில்டிங்னு ரைட் சைடில் கீழே இப்படி காமிக்கும். லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா இங்கே ஃபுல்லாக காமிச்சிரும், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். இங்கே போய் என்னோடய மேவன் டிபெண்டன்சிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, இந்த மேவன் டிபெண்டன்சிஸ் பார்க்குறது, இந்த pom.xml, சோர்ஸ், மெயின், ஜாவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்? நான் இப்போ என்ன ஆசைப்பட்றேன், என்னோடய வெப்சைட், நான் வந்து ஒரு வெப்சைட் ஆசைப்பட்றேன். எப்படி இந்த இடத்துல duckduckgo.com/spreadன்னு கொடுத்த மாதிரி என்னோடய லோக்கல் மிஷினே வெப்சைட்டாக ஆக்ட் ஆகணும். அப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன், இப்படி லோக்கல் ஹோஸ்ட் :8080 வந்து வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிற போர்ட் நம்பர், அதனால் 8080 கொடுத்துக்கோங்க. மாற்றினா நம்ம மாற்றிக்கலாம். ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, என்டர் கொடுத்தேன்னா, எனக்கு எப்படி டக்டக்கோ சைட் ஓப்பன் ஆச்சோ அது மாதிரி இங்கே ஏதோ ஒரு கண்டென்ட் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான கோடிங் தான் நான் எழுதணும். அப்போ அதுக்கான கோடிங் எழுதணும்னா முதல்ல வியூ என்னங்கிறது எனக்கு வேணும்ல. நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது எனக்கு வேணும்ல, கரெக்டாக? அப்போ நான் ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். வியூங்கிறது தான் HTML ஃபைல். HTML ஃபைல் தான் எது? JSP ஃபைல். அப்போ JSP ஃபைலை யூஸ்வலாக எங்கே க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜாவா கோடிங் எல்லாம் இங்கே கொண்டு போயிடுவோம், சோர்ஸ் மெயின் ஜாவாவுக்கு கொண்டு போயிடுவோம். JSP ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோர்ஸ் இருக்கா, இந்த சோர்ஸில் மெயின் இருக்கா, மெயினில் வெப் ஆப்புன்னு இருக்கா, இந்த இடத்துல மேலே
இந்த வெப் ஆப்பில் தான் உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ், ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் இதெல்லாம் இந்த லொக்கேஷனில் தான் யூஸ்வலாக வைப்போம். இதான் ஸ்ட்ரக்சர், கோடிங்கோட ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணுவேன். ரைட் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் வேணும். இப்போ ஜேஎஸ்பி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அதனால் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஃபைல் கொடுத்துட்டு என்னோடய வெப் ஆப்பில் என்ன ஜேஎஸ்பி ஃபைல் வேணும், எனக்கு இண்டெக்ஸ் வேணும், நான் வந்து இண்டெக்ஸ்னே பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, அவ்வளோதான். உள்ளே எந்த கோடுமே இல்லை, என்னோடய இண்டெக்ஸில் எந்த கோடுமே இல்லை. இப்போ நான் இதில் வந்து ஒரு கோடிங் ஆட் பண்ணணும், சாதாரண ஒரு ஹெச்டிஎம்எல் கோடை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு இப்போதைக்கு ஜேஎஸ்பி பற்றிலாம் ஒன்றும் ஒரு இல்லை. ஹெச்டிஎம்எல், ஹெட், டைட்டில், பாடி இந்த மாதிரி ஏதோ ஒரு கோடை ஆட் பண்ணிக்கிறேன். நேற்று ஏற்கனவே ஏதோ ஒன்று காப்பி பண்ணியிருந்தோம்ல, இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோடை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஆ சொல்லுங்கள். நேற்று ஜிஎஸ்பின்னு போட்டோடனே டெம்ப்ளேட் வந்துச்சுல, இன்னைக்கு ஏன் வரவே இல்லை சார்? நேற்று ஜிஎஸ்பின்னு இதில் போடலை, நேற்று இதில் தான் கொடுத்தோம், எக்லிப்ஸில் தான் கொடுத்தோம் ஜிஎஸ்பி டெம்ப்ளேட். ஓகே. ஆ எக்லிப்ஸில் தான் கொடுத்து அதை தான் எடுத்து அங்கே யூஸ் பண்ணும். இங்கே கொடுக்கலையே ஸ்ப்ரிங், இதில் எஸ்டிஎஸில் கொடுக்கல. ஓகே சார். இப்போ இதெல்லாம் என்னென்னே தெரியாது இதை பற்றி. இது ஒரு இதை பற்றி எனக்கு உரியே இல்லை. இதில் எதெல்லாம் எனக்கு பயமுறுத்துதோ அதெல்லாம் தூக்கி விட்டுறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்னா தூக்கி விட்டுருவோம். வெறுமனே ஹெச்டிஎம்எல் கோடு அவ்வளோதான். இந்த இடத்துல வீரா டாட் காம், வெல்கம் டு வீரா டாட் காம் அப்படின்னு ஒரு டைட்டில் நேம் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இந்த இடத்துல ஹெச் ஒன்னோ H2O உங்களுக்கு ஒருவேளை டேக்ஸ்லாம் தெரியும்னா ஹாய் திஸ் இஸ் வீரா அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்றோம். இப்படி ஒரு மெசேஜ் வரணுங்கிறதா நம்மளோட ஆசை. இதுதான் என்னோடய வியூ, நான் பார்க்க ஆசைப்படுற வியூ இதுதான். ஆனால் இப்போ இந்த வியூவை டைரெக்டாக என்னால் பார்க்க முடியாது. இந்த ஜேஎஸ்பி ஃபைலை டைரெக்டாக என்னால் போய் இங்கே போய் பார்க்க முடியாது. ஏன் ஏன் பார்க்க முடியாது? ஏன் இந்த வியூவை பார்க்க முடியாது? ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை. டிவியில் ஒரு உங்கள் டிவியில் ஒரு சேனல் இருக்குது, ஆனால் அந்த சேனலுக்கு ரிமோட் இல்லாமல் அந்த சேனலுக்கு எப்படி போவீங்க? அப்போ கண்ட்ரோலர் வேணும்ல, கண்ட்ரோலர் இருந்தால் தான் இந்த வியூவை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுவோமா? அந்த கண்ட்ரோலர் தான் போய் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல், அதாவது இந்த ஜேஎஸ்பி ஃபைலை கூப்பிடணும். நம்மக்கிட்ட கண்ட்ரோலர் இல்லை. அப்போ கண்ட்ரோலருங்கிறது என்னது? கண்ட்ரோலருங்கிறது ஒரு சர்வ்லெட். கண்ட்ரோலருங்கிறது ஒரு சர்வ்லெட். அப்போ சர்வ்லெட்டுங்கிறது ஒரு ஜாவா ஃபைல், அவ்வளோதான். அதை நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். சோர்ஸ் மெயின் ஜாவா இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். காம் டாட் பைலகம்னு நம்ம க்ரியேட் பண்ண இந்த இடம் இருக்கா? இந்த இடத்துல நான் இப்போ நார்மலான ஒரு ஜாவா கோட், அவ்வளோதான். ஜாவா கிளாஸ் அதை தான் கண்ட்ரோலர்னு சொல்ல போகிறோம். க்ரியேட் பண்ணுவோமா? இதுக்கு பொதுவாக கண்ட்ரோலர் கண்ட்ரோலர்னு பேர் வச்சு முடிச்சுக்குவாங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா இண்டெக்ஸ் சர்வ்லெட் கண்ட்ரோலர். ஒன்று சர்வ்லெட் கண்ட்ரோலர்னு பேர் வைப்பாங்க, இல்லை கண்ட்ரோலர்னே கொடுத்துக்குவாங்க. எப்படி இப்படி தான் பேர் வைக்கணுங்கிறது இல்லை, அதோட ட்ரெடிஷன் அவ்வளோதான். நான் வந்து இண்டெக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், சரியா? அவ்வளோதாங்க, இண்டெக்ஸ் கண்ட்ரோலர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு ஜாவா கிளாஸ், நார்மலான ஒரு ஜாவா கிளாஸ், சரி. இப்போ இதுதான் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலருக்கு தான் எனக்கு ஜேஎஸ்பி ஃபைல் வேணும் அப்படின்னு நான் போய் ஸ்ப்ரிங்கு கிட்டே சொல்லணும்ல. இதுதான்ப்பா கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் தான் போய் என்னோடய ஜேஎஸ்பி ஃபைலை கால் பண்ணணும்னு நான் சொல்லணும்ல. அதுதான் வெப் டாட் எக்ஸ்எம்எல் பண்ணும், கரெக்டாக. இந்த மாதிரி நிறைய ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும், எந்த ஜாவா ஃபைல் எந்த ஜேஎஸ்பியை கால் பண்ணணுங்கிறது தான் வெப் டாட் எக்ஸ்எம்எல் பண்ணும். இந்த பாயிண்ட் கரெக்டா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதுக்கு பதிலாக இங்கே அனடேஷன் கொடுக்க போகிறோம். அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல்க்கு பதிலாக இங்கே ஒரு அனடேஷன் கொடுக்க போகிறோம். என்ன அனடேஷன்? இதுதான் என்னோடய கண்ட்ரோலர், அவ்வளோதான். கண்ட்ரோலருங்கிறது தான் அனடேஷன் நேம். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பார்த்துக்கும். இது கண்ட்ரோலர்ப்பா அப்படின்னு ஸ்ப்ரிங்கு கிட்ட சொல்லிட்டேன், ஸ்ப்ரிங் இனிமேல் அதை ஞாபகம் வச்சுக்கும். சரி, இப்போ நான் உள்ளே போய் ஒரு மெத்தட் எழுத போகிறேன், ஏதோ ஒரு மெத்தட், சரியா? நான் வந்து இண்டெக்ஸ் பேஜுங்கிறதுனால பொதுவாக அந்தந்த நேம்லேயே கொடுப்பாங்க, அதனால் நான் இண்டெக்ஸ்னே எழுதிக்கிறேன். இண்டெக்ஸ்னே எழுதிட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஹலோ ஏதோ ஒரு மெசேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். சரி, இப்போது இதுதான் என்னோடய கண்ட்ரோலர் ஜாவா ஃபைல், ஜாவா கிளாஸ். இதில் இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஒரு ஜாவா கிளாஸில் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கணுமா, நிறைய மெத்தட் இருக்கலாமா?
நிறைய மெத்தட் இருக்கா? நிறைய நிறைய இருக்கு. மெத்தட் இருக்கலாம். அப்போ இந்த ஹலோ என்னோட இந்த ஜேஎஸ்பியில் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இந்த கண்ட்ரோலரில் இந்த மெத்தட் தான் ரன் ஆகும்னு நான் எப்படி எதிர்பார்க்கறது? எதிர்பார்க்க முடியாதுல்ல. அப்போ நான் என்ன தெரியுமா சொல்லணும் இந்த இடத்துல? இதுதான் என்னோட கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலரில் நம்பர் ஒன்னை ப்ரெஸ் பண்ணால் சன் டிவி வரணும், நம்பர் டூவை ப்ரெஸ் பண்ணால் விஜய் டிவி வரணும், இப்படி சொல்கிறோம்ல ரிமோட்டில். அதே மாதிரி இண்டெக்ஸ் கிட்ட போய் நான் சொல்லணும், இண்டெக்ஸ் யாராவது உன்னையை கூப்பிட்டாங்கன்னா, நீ ரன் ஆகுறேன்னா நீ யாரை தெரியுமா காட்டணும்? உன்னையை யாராவது ரெக்வஸ்ட்டை, இந்த ரெக்வஸ்ட்டை மேப் பண்ணுறேன், யாராவது ஒருத்தர் இந்த கண்ட்ரோலரை கால் பண்ணாங்கன்னா இந்த இண்டெக்ஸ் யாரை டிஸ்பிளே பண்ணணும்? இந்த இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்னே பேரில் நான் ஒரு ஜேஎஸ்பி வச்சுருக்கேன், அவரை டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளோதான். புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ இப்போ ரிமோட் கண்ட்ரோலும் நம்ம கையில் வந்துருச்சு. ரிமோட் கண்ட்ரோலில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிவி வரப்போகுது. இந்த டிவி தான் நீங்கள் இங்கே பார்க்குற டிவி, இங்கே பார்க்குற டிவி இது வரப்போகுது. இது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேலை முடிஞ்சுதுங்க, இவ்வளோ தான் நம்மளோட வேலை முடிஞ்சுது. இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரன்னஸ்னு கொடுத்து ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரன்னஸ் கொடுத்து ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ ஸ்ப்ரிங் பூட் வந்துருச்சா? ஸ்ப்ரிங் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோடய ஆசையே என்ன, இந்த இடத்துல போய் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் 8080:8080 ஸ்லாஷ் இண்டெக்ஸ்னு கொடுத்து என்டர் அடிக்கணும். இதுதான் ஆசை. ஆனால் என்ன மெசேஜ் வருது? ஒயிட் லேபிள் எரர் மெசேஜ். ஏதோ சொல்லுது, அது என்னன்னு எனக்கு புரியல. இன்டர்னல் சர்வர் எரர் 40 அப்படின்லாம் சொல்லுது. ஆனால் பரவாயில்ல, முந்தின ஸ்டேஜுக்கு இது பரவாயில்ல. முன்னாடி என்ன வந்துட்டு இருந்துச்சு? முன்னாடி லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு, இப்போ வெறுமனே இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் 8080:8080 கொடுத்தீங்கன்னா, இப்போ ஹோம்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு சர்வர். அதனால் அப்படி ரன் ஆகலை அப்படின்னா இந்த ஒயிட் லேபிள் எரர் வராமல் நாட் கனெக்டட்னு எரர் மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சர்வர் ரன் ஆகிட்டுருக்குங்கிறதுனால ஒயிட் லேபிள் அட்லீஸ்ட் பரவாயில்ல, ஒயிட் லேபிள் ஏதோ ஒரு எரர் மெசேஜ் வருது, அது பரவாயில்ல. அதை அடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும், அடுத்து பண்ணுவோம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை போய் பார்ப்போம், என்ன எரர் மெசேஜ், 9333-ஆ எரர் மெசேஜ் என்னங்கிறத காமிச்சிடும். இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எரர் 1882. ஓகே, ரெண்டு மூணு தடவை ஹலோலான்ற, இந்த பாருங்கள், ஆனால் ஹலோ பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஹலோன்னு உள்ளே ஒன்று பிரிண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஹலோ பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம கன்சோலில் அவுட்புட் வருது, ஆனால் ஸ்க்ரீனில் அவுட்புட் வரல. சர்வ்லெட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி சர்வ்லெட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிட்டுருக்கு. இந்த ஒருக்கா டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டை என்னால் கேட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு போக முடியல அப்படின்னு இந்த இடத்துல ஹலோன்னு காமிச்சிட்ருக்கு. இந்த ஹலோ எங்கேருந்து வந்திருக்கு? இந்த ஹலோ இங்கேருந்து வந்திருக்கு. அப்போ கரெக்டாக பிடிச்சிருச்சு, இந்த இண்டெக்ஸை பிடிச்சிருச்சு. ஆனால் இந்த இண்டெக்ஸை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை கேப்சர் பண்ண முடியல, அங்கே தான் ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு. அப்போ நான் அதை எப்படி பண்ணுறது? யூஸ்வலாக இங்கே நீங்கள் என்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அந்த இங்கே என்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே அங்கே வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்படி நினச்சிங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஹலோங்கிறது இங்கே தானே வருது, இது நீங்கள் அங்கே வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரிட்டர்ன் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது இதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்னு மாற்றணும், ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறது நீங்கள் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. சரியா? அப்போ இப்படி மாற்றிட்டு இந்த ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸை எனக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அட் ரெஸ்பான்ஸ் பாடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது இந்த இண்டெக்ஸ், இந்த மேப் பண்ணுறீங்கள, மேப் பண்ணும்போது இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த இண்டெக்ஸை கேட்டு யாராவது வந்தாங்கன்னா ரெஸ்பான்ஸாக நான் இங்கே பாடியில் என்ன கொடுத்துருக்கணும் அதை கொடுத்துருங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடுத்தோன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இப்படி கொடுத்தாச்சு, ஒவ்வொரு தடவையும் நல்லா பார்த்துக்கோங்க. சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணாலே. உங்கள் ப்ராஜெக்டை மட்டும் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ரீலான்ச்சுங்கிறத இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் பண்ணணும், மறந்துடக்கூடாது. நம்ம முன்னாடி கம்பைல் பண்ணுவோம்ல அது மாதிரி. இப்படி கொடுத்தாச்சு. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? சேஞ்ச் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பாடி ஆட் பண்ணியிருக்கோம், இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இப்போ போயிட்டு ஸ்லாஷ் இண்டெக்ஸ் கொடுத்து பார்க்குறோம். ஹலோ வந்துருச்சா?
ஹலோன்னு வந்துருச்சா? இங்கே என்ன கொடுத்தீங்களோ அது வந்துருச்சா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களோட சந்தேகத்தெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு ஏன் ஏன் இது கொடுத்தா எப்படி அந்த எரர் போச்சுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல சார். இது என்ன ரிட்டன், முன்னாடி இது எதையுமே ரிட்டன் பண்ணல, அதனால் எரர் காமிச்சிது. இப்போ இது ஹலோவை ரிட்டன் பண்ணுது, அதை தான் என்னோடய ரெஸ்பான்ஸ் பாடி, இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்னோடய ரெஸ்பான்ஸ் இது தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு புதுசு இந்த அனடேஷன்ஸ் தான், அதை பற்றி நீங்கள் ஒரியே பண்ண வேண்டாம். அதெல்லாம் பேக்ரவுண்டில் ஸ்ப்ரிங் பண்ணிகிட்டே இருக்கும், அதெல்லாம் பைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறீங்க, ஸ்லாஷ் இண்டெக்ஸ்னு ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறீங்களா? ஆமாம் கேட்குறோம். அப்படி ஸ்லாஷ் இண்டெக்ஸ்ன்னு கேட்கும்போது நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், இங்கே பாடியில் என்ன இருக்கோ நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே சார். சார் ரெண்டு மூணு மெத்தட் இருந்தால் எப்படி சார் பண்ணுறது? ஆ, அதெல்லாம் ஒவ்வொரு ரெஸ்பான் ரெக்வஸ்ட் மேப்பிங் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த ரெக்வஸ்ட் மேப்பிங். எது தேவையோ அந்த மெத்தடுக்கு மேலே இந்த அனடேஷன் கொடுத்துக்கணும். ஆ, நீங்கள் அதானே அந்த மெத்தட் நேமே கொடுக்கணுமா சார்? இல்லை இல்லை, மெத்தட் நேம் இல்லை, இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கணும். இந்த ஸ்லாஷுக்கு அப்புறமா ஒன்று கொடுக்குறீங்கல்ல, ஆமாம் சார், அதை கொடுக்கணும் இங்கே. புரியுதா? மெத்தட் நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், மெத்தட் நேம் நீங்கள் டெஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. அங்கே ஸ்லாஷ் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தா இந்த டெஸ்ட்டுக்கு ஆள் ஆகணும், அவ்வளோதான். பொதுவாக அதே நேமில் வச்சுக்குவாங்க, ரீசனபுளாக இருக்குங்கிறதுனால அதே நேமில் வைப்பாங்க. ஆனால் இந்த மெத்தட் நேம் தான் அதுன்னு ரிவர்ஸில் புரிஞ்சிடக்கூடாது, அந்த நேம் தான் இது. அந்த ஜேஎஸ்பியோட நேம்? ஆமாம், அந்த அந்த வியூவோட நேம். கரெக்ட், அந்த ஜேஎஸ்பியோட நேம் இல்லை, அந்த வியூ ஜேஎஸ்பியோட நேம் இல்லை, வியூவோட நேம். இங்கே ஸ்லாஷ் இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அந்த நேம். சரியா? புரியுதா? ஓகே சார். ஓகே, இப்போ என்னோடய டவுட்டை சொல்கிறேன். ஓகே, இங்கே நீங்கள் ரிட்டன் ஹலோன்னு கொடுத்தீங்க, உங்களுக்கு இங்கே ஹலோன்னு வந்துருச்சு. ஹலோன்னு ரிட்டன் ஆகணுங்கிறதா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்? என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஹலோ வெல்கம் டு வீரா டாட் காம்னு டைட்டில் போட்டு ஹாய் திஸ் இஸ் வீரான்னு டைப் ஆகணுங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இங்கே என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டன் ஆகிட்டுருக்கு, தப்பா இல்லையா? தப்பு தானே? ஓகே, ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டன் பண்ணுறோம், ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஜேஎஸ்பி ஃபைலாக ரிட்டன் ஆகுது? இல்லை சார். அப்போ ஜேஎஸ்பி ஃபைலை ரிட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஜேஎஸ்பி ஃபைலை ரிட்டன் பண்ணுறதுக்கு ஜேஎஸ்பி ஃபைல் நேமை கொடுத்துருங்க, இண்டெக்ஸ் அப்படின்னு ஜேஎஸ்பி ஃபைல் நேமை கொடுத்துருங்க. அப்படி ஜேஎஸ்பி ஃபைல் நேமை கொடுத்துட்டீங்க, இப்போ ஜேஎஸ்பி ஃபைல் நேம் வந்துருமா இல்லை இண்டெக்ஸ்னு பிரிண்ட் ஆகுமா? இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? இண்டெக்ஸ்னே பிரிண்ட் ஆகுமா, இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் பிரிண்ட் ஆகுமா? கண்டென்ட் வரும் சார். கண்டென்ட் தான் வருது. ஒரு நிமிஷம், இப்படி இண்டெக்ஸ் தான் பிரிண்ட் ஆகுதுன்னா இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுறது இந்த ஜாவா ஃபைலோட கண்டென்ட், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு ஜேஎஸ்பி ஃபைல், கரெக்டாக? அப்போ அந்த ஜேஎஸ்பி ஃபைல் வேணும்னா நீங்கள் ஜாஸ்பர் அப்படின்னு ஒரு ஒரு ஜார் ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், என்ன வேணும் உங்களுக்கு? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி வேணும். அப்போ மறந்துடாமல் டாட் ஜேஎஸ்பி சேர்த்துக்கணும். அதை பின்னாடி ரிமூவ் பண்ணுவோம், அது ஏங்கிறத அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி வேணும். இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி நீங்கள் எடிட் பண்ணிட்டேன், மறந்துடாமல் இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் சர்வரை. சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பின்னு வரும், ஆனால் நான் எதிர்பார்க்கறது இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட், ஆனால் எனக்கு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பின்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ரெஸ்பான்ஸ் பாடி இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரெஸ்பான்ஸ் பாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை கூட்டிகிட்டு வாங்கன்னு போய் சொல்லணும். ரொம்ப ஈஸி, உங்களோட பாம் டாட் எக்ஸ்எம்எல்க்கு போங்க. பாம் டாட் எக்ஸ்எம்எல்க்கு போயிட்டு ஒரே ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அந்த டிபெண்டன்சி தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஜாஸ்பர் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், இந்த இடத்துல பண்ணுவோம் அதை.
இப்படி எம்விஎன் ரெபாசிட்ரிக்கு போயிட்டு அதில் டாம் கேட் ஜாஸ்பர் அப்படிங்கிற ஜார் ஃபைலை கேட்குறேன். ஐயோ, இந்த ஜார் ஃபைல் உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒன்று, உங்கள் டீமில் இருக்கிற டீம் லீட்ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இந்த இந்த ஜார் ஃபைல் தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இல்லை நம்ம நெட்டில் தேடிக்கலாம் இதை நான் எப்படிங்கிறத. அதாவது பேசிக் லெவலில் நீங்கள் நெட்டில் தேடுற மாதிரி எதுவும் வராது. ரொம்ப ஹை லெவலில் போகும்போது நீடட் ஜார் ஃபைல் என்னங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு வேணால் உங்களுக்கு தேவைப்படலாம். ஃபஸ்ட்டு 4-5 இயர்ஸ்க்கு எல்லா ஜார் ஃபைலுமே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, சரியா? அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ டாம் கேட் ஜாஸ்பர் தான் எனக்கு வேணும். அந்த டாம் கேட் ஜாஸ்பரை கிளிக் பண்ணிட்டேன். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, என்ன தெரியுமா? இதில் எதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, டக்குன்னு போய் இந்த M1 M2 எல்லாம் டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. இந்த M1 M2ங்கிறதெல்லாம் மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ். மைல்ஸ்டோன்னா இன்னும் ஃபுல் ரிலீஸ் வரல அப்படின்னு அர்த்தம் M1 M2க்குலாம். அப்போ அதுக்கு கீழே இருக்கிறத டவுன்லோட் பண்ணலாமா? பண்ணலாம். அது ஒரு ஜார் ஃபைல். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரிங் ஒரு ஜார் ஃபைல், நம்மக்கிட்ட இருக்கிற டாம் கேட் ஒரு ஜார் ஃபைல். அப்போ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா டாம் கேட் டிபார்ட்மெண்ட்டு அது தனியாக ஆர்கனைசேஷனாக இருக்கும், ஜாஸ்பர் தனியாக ஒருத்தர் டெவலப் பண்ணியிருப்பார், மிஸ் மேட்ச் ஆகும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட சர்வர் என்ன வெர்ஷனுங்கிறத போய் பார்க்கணும். இப்போ நம்மக்கிட்ட இன்பில்ட்டாகவே இருக்கிற சர்வர் என்னது? டாம் கேட் எம்படட் ஆகி வந்திருக்கு. எதோட எம்படட் ஆகி வந்திருக்கு? ஸ்ப்ரிங்கோட. அதை நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இந்த மேவன் ரெபாசிட்ரிஸில் கீழே எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா டாம் கேட்டுன்னு எங்கேயாவது பேசுகிறாங்களா அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பூட் எல்லாம் பேசுகிறாங்க. இதோ டாம் கேட் பேசுகிறாங்களா? டாம் கேட் எம்பட் கோர் அப்படின்னு போட்டிருக்காங்களா? வெர்ஷன் என்னது? 9.0.48. ஒருவேளை உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், 9.0.48. அந்த டாம் கேட் வெர்ஷன் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற ஜார் ஃபைலை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். 9.0.48 இருக்கா பாருங்கள், இதோ இருக்குது, அவ்வளோதான். இதை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஜார் ஃபைல் வந்துடும். இந்த ஜார் ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே காப்பி டு கிளிக் போர்டுன்னு வந்துடும். அப்படி கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை போய் என்னோடய பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல இந்த டிபெண்டன்சிஸ் இருக்கா இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டா போதுங்க. இது கமெண்ட்டு, இது வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களோட டாம் கேட் ஜாஸ்பர் ஜார் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. மறந்துடாமல் என்ன பண்ணணும், சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க நம்ம வேலை, கிட்டத்தட்ட இப்போ முடிய போகுது. இப்போ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் இண்டெக்ஸ். ஹாய், திஸ் இஸ் வீரான். வந்துருச்சா? இது புரியுதா? டைட்டில் இருந்துச்சு. வெல்கம் டு வீரா டாட் காம் இந்த ஒருக்கு பாருங்க. அப்போ இது மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுல. எப்படி இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க் என்னென்னா, எப்படி சிஸ்டமோட கரண்ட் டேட் அண்ட் டைமை இதில் ஹாய் திஸ் இஸ் வீரா அண்ட் மை சிஸ்டம் டைம் இஸ் அப்படின்னு போட்டு கரண்ட்டாக எத்தனை மணிங்கிறது ப்ரிண்ட் ஆகணும். அதை ஒரு டாஸ்க்காக பண்ணிட்டு வரீங்களா? ஹவு டு ஆட் கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம் இன் மை ஜேஎஸ்பி. இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? ஃபுல் ஃப்ளோவை திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல இண்டெக்ஸ் இண்டெக்ஸுங்கிற ஒரு வியூவை கேட்குறீங்க. அந்த வியூவை கேட்ட உடனே முதல்ல எங்கே வரீங்க? கண்ட்ரோலருக்கு வரீங்க. கண்ட்ரோலர்னு இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த பேரை வச்சா? இல்லை, இந்த அனடேஷனை வச்சு. இந்த அனடேஷனுக்கு உள்ளே போய் அந்த இண்டெக்ஸ் கேட்டதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸ்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் இந்த கீழே இருக்கிற மெத்தடை மேப் பண்ணுறேன். அப்போ மேப் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அது வெறும் ஸ்ட்ரிங்காக தானேங்க ரிட்டர்ன் ஆகுது. அப்போ அங்கே இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பின்னு தானேங்க ப்ரிண்ட் ஆகும். ஆமாம், ரெஸ்பான்ஸ் அப்படி தான் போகும். அதுக்கு தான் நான் ஒரு ஜாஸ்பர் ஃபைலை என்னோடய ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல போட்டேன். அந்த ஜாஸ்பர் ஃபைலை ஜார் ஃபைலை கொடுத்துட்டோன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி எங்கே இருக்குதுன்னு போய் ஆட்டோமேட்டிக்காக தேடும். ஆட்டோமேட்டிக்காக தேடி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் இருக்கிற கண்டென்ட்டை ரெஸ்பான்ஸ் பாடியில் போய் வச்சிரும். இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, அப்போ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? நாளைக்கு இதே டைமில் கிளாஸ் வச்சுக்கலாமா?